ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம இதில் எதை பற்றி பார்க்க போனால் ஒரு சூப்பரான ஏர்னிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு 500 ரூபா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு ரெஃபர் இல்லாத டெய்லி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டுமே போதும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா டைம் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஒர்க் டெய்லியும். ஸோ 500 ரூபா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெஃபர் பண்ண தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை. ஓகேவா? ஸோ எப்படி ஏர்ன் பண்ண பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி எடுத்த பேமெண்ட் குரூப் எல்லாமே நான் லைவாக ஷோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டோம்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நான் டெய்லி வர ஏர்னிங் ஆப் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் ஆப் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ரோ. ஓகே, ஸோ இந்த ஆப் பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டு தான் யூஸ் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா ஸோ மஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி என்ன ஒர்க்கு எப்படி ஏர்ன் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கெட் ஸ்டார்ட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ கெட் ஸ்டார்ட்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் இன்வைட் கோடு ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ இன்வைட் கோடு என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனோம். ஸோ ஒரு 10 ரூபா தருவாங்க. ஓகே, ஸோ அது போனஸ் கேஸ் தான், அது வித்ட்ரா எடுக்க முடியாது, அது ஃபியூச்சரில் எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் கோட் போட்டுக்காங்க. ஓகே, போட்டுவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் வார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் கிரெடிட் பண்ணி விடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு இது ஜாயின் பண்ணப்பையும் 10 லேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஃப்ரீ தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். ஓகேவா? ஸோ நேம் ஏதாவது ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், ஷார்ட்டாக கொடுத்துட்டீங்களா அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பின்னு ஒன்று செட் பண்ண சொல்லுவோம். ஓகே, ஸோ பின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யாரும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஒரு 4 டிஜிட்டு. ஸோ வித்ட்ரா பண்ணும் போது நீங்கள் ஆப்பை மறுபடியும் லாகின் பண்ணும் போது இது மஸ்ட் யூஸ் பண்ணும், ஒரு 4 டிஜிட்டு பின் நம்பரு. ஸோ ஈஸியாக இருக்கிறது உங்கள் செட் பண்ணிக்காங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க ஆப்புக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் கரெக்டாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 லீகில் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது என்ன லீக்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்புக்குள்ளே வந்து மெயின் ரிக்வஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் என்ன ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எரினான்னு ஒரு ஓம் எரினா ஒரு 5 பேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல எரினா பேஜ் கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்கமிங்னு ஒரு 4-5 லீக் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் எதில் ஜாயின் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த 1 லட்சம் ரிவார்டு கொடுக்குறாங்க அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 1,20,000. ஓகேவா? ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா மணி அதிகமாக இருக்குது அப்படின்னா ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 லட்சம் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் மினி மேக் ரேங்க் பார்த்துக்கோங்க. ஓகே, 13,000 பேத்துக்கு தராங்க. எவ்வளோ பேர் ஜாயின், மேக்ஸிமம் ஒரு 17,000 பேத்துக்கு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு 13,600 பேருக்கு ப்ரைஸ் தராங்க. ஓகேவா? ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 100 லீக்கில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், 1,20,000. ஓகே, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஜாயின் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 பேத்துக்கு ப்ரைஸ் தராங்க. ஓகேவா? 1-16,000 பேத்துக்கு ப்ரைஸ் தராங்க. ஓகேவா? ஸோ மஸ்ட்டு இது 2 லீகில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 1 லட்சமும் இந்த 1,20,000. ஓகேவா? ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஸோ இது 2 லீகில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ, 2ல தான் ஜாயின் பண்ண முடியும். டெய்லி இதுதான். ஓகேவா? டெய்லி சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் இந்த 2 லீகில் மட்டும் ஜாயின் பண்ணி டெய்லியும் ப்ளே பண்ணுங்க. ஓகே, ஸோ அது எப்படி ப்ளே பண்ணுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல பார்த்துக்காங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஜாயின்னு இருக்குல்ல, ஸோ கன்யூன்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயிலாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வரீங்க அப்படின்னா 700. ஓகேவா? 700 ஸ்டாக் ரூபா அது சிம்பிள். ஓகேவா? ஸோ 700 ஸ்டாக் ரூபானா 700 ரூபா. ஓகேவா? 2வது ரேங்க் 500, 3வது ரேங்க்கு, ஸோ 4வது ரேங்க்கு, மறுபடியும் 5லேருந்து 1700 வரைக்கும் 11 ரூபா, மறுபடியும் 1700 ஒரு 5100 வரைக்கும் 9 ரூபா, 5000 13000 வரைக்கும் ஒரு 6 ரூபா. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எவ்வளோன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மினிமம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 6 ரூபா ஏர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மினிமம் 6 ரூபா. ஸோ அப்படிலாம் அப்படின்னா 9 ரூபா 11 ரூபா. ஸோ இதில் தான் எல்லாருமே கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த டாப் 4 வரது கொஞ்சம் லக்கி இருந்தால் வரலாம். ஓகேவா? உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வரலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணால் கன்யூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல
பீட்டானு இருக்குல்ல அது ஜாயின் கொடுத்துருங்க ஓகேவா. ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மைன் லீக்ல பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 68,000 80,000 அப்புறம் பார்த்தீங்கன்னா 120,000 ஓகே. ஸோ நீங்கள் இது நான் இது இதையும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி கன்யூ கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா அன்லாக் போர்ட்ஃபோலியோனுக்கு இது ஓகே. ஸோ ஏன் இப்படி வரும்னா நீங்கள் ரன் லீக் தான் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணவே முடியும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரன் லீக் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகேவா. ரன் லீக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 21 நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 17 மணி நேரம் இருக்கும் ஓகே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகே. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஓகேவா, 3:30 ஒரு 3:30 to 4 ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. 3:30 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்கமிங்கில் லீக் இருக்கும் ஓகேவா. ஸோ அது ஃபில் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. ஃபில் ஆகிறதுக்குள்ளே 3:30 ஒரு அது எப்போ ஃபில் ஆகுன்னு தெரியாது, நீங்கள் ஃபில் ஆகிறதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல பாருங்கள் இப்போ எக்ஸாம் நான் இப்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் 120,000 ஓகேவா. ஸோ அது அந்த லீக் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஸோ டியூரேஷன் பாருங்கள் 9:35 AM to 3:25 PM ஓகேவா. ஸோ நாளைக்கு 18ஆம் தேதி ஓகேவா, 18ஆம் தேதி நாளைக்கு 9:30 to 3:25 ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிலாம் இருக்கும் ஓகே. ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய லீவில் போயிட்டோம். இன்னும் 17 மணி நேரம் கழித்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே. நாளைக்கு 9:30 ஸ்டார்ட் ஆகுது ஓகே. 9:30 ஒரு 3:30 இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு 10 லட்சம் க்ரெடிட் பண்ணி விட்றாங்க. நான் எக்ஸாம் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ வேல்யூன்னு ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டாங்க ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறேன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு ரெஃபர்மே பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல ஆட் ஸ்டாக்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நிறையா ஸ்டாக்லாம் வரும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாக் தான் நம்ம வாங்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் இது எப்போ வாங்கணும்னு கேட்டிங்கன்னா ஸோ லாஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் இருக்குல்ல, அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கணும் ஓகேவா. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் கூட வாங்கி விட்டுருலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகக்கூடாது ஓகேவா. ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ரேங்க் பார்த்தீங்கன்னா அப்போ போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு எப்படி பை பண்ணுறதுன்னு சொல்லிடுறோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஹீரோ மோட்டார் கார்பன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்காங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பைன்னு இருக்குல்ல கீழே பை கிளிக் பண்ணிக்காங்க. பை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,700 ஓகேவா. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ ஒரு 500 மேக்ஸிமம் ஒரு 10 லட்சத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேவா. இப்போ நான் 100 என்ட்ரி பண்ணியிருக்கேன், 100 வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் ரிவ்யூ ஆர்டர் கொடுத்து ரிவ்யூ ஆர்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ பை கிளிக் பண்ணால் பை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மாதிரி தான் பை பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இதில் ஒரே ஸ்டாக் கூட நீங்கள் எல்லா அமௌண்ட்டுக்கும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் ஒரு 5 லட்சம் இதில் ஒரு 5 லட்சம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ அது உங்களோட விருப்பம் தான் ஓகேவா. இதில் என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 லட்சம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜேஸ்டபிள்யூ, மகேந்திரா, மாருதி ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா அப்பில் போகும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 1/2 ஹவர் இருக்கும்போது ஒரு 10 லட்சத்துக்கும் ஒரே ஸ்டாக் வாங்கினாலும் சரி இல்லை பிரித்து வாங்கினாலும் சரி ஓகே. ஸோ எல்லா ஸ்டாக்கும் வாங்கி விட்ருங்க ஓகே. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் இந்த கிளிக் பண்ணி அப்படின்னா பை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. பை பண்ணிக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வாங்கி விட்ருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் மாடிஃபை கூட பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ மாடிஃபை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டும் போவோம் ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ஓகேவா. ஸோ அது ஒரு 5,000 வாங்கி அப்படின்னா ஸோ நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பை கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ மறுபடியும் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பை பண்ணணும் ஓகேவா. பை பண்ணது ரொம்ப ஈஸி தான், ஸோ கஷ்டம்லாம் கிடையாது ஓகேவா. ஜஸ்ட்டு பாருங்கள், இப்போ பாருங்கள் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கேஷ் பேலன்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் நிறைய ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக்னால் நிறைய கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்காங்க ஓகேவா. ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மாடிஃபை கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் காட்டும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இது ஓகேவா. ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லீவில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஒர்க் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இருக்கும்போது இந்த 1 லட்சம் ஸ்டாக் வாங்கணும் ஓகேவா. கரெக்டாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். கரெக்டாக 1 லட்சம் இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று வாங்கணும் ஓகேவா. ஸோ அது என்ன அது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரேங்க்ல இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஓகேவா.
ஓகே மீன்ஸ் இங்கே பாருங்கள் 117,000 ஓகேவா. ஸோ என்னோடய ரேங்க் பாருங்கள் 12,000 ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 12,639 ரேங்க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும் போது தான் நான் இதை வாங்கினோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எண்டி 1 மினிட் இருக்குது ஓகேவா. ஸோ நான் வாங்கினோம் ப்ராஃபிட்லாம் கிடையாது ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு 700 லாஸ் ஆச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ஓகேவா. ஸோ அதோடய ரேங்க்கு, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அதோட மணி ரேட் பாருங்கள் ஓகேவா, 12,000 பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா ஓகேவா. ஸோ ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் இல்லை, ஒரு 6 ரூபா வின் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாருங்கள் இது ஒரு 15th ரேங்க்கு, இன்றைக்கி தான் அதுவும் வின் பண்ணோம். ஸோ அது பாருங்கள் அது அதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா வின் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லீக் ஜாயின் பண்ணலாம், ஒரு 6-6 ரூபா ஒரு 2 லீக் ஜாயின் பண்ணால் இன்றைக்கி ஒரு 12 ரூபா எனக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக வின் பண்ணது ஓகேவா. ஸோ 14th 14th தேதி ஸோ 7,000 எல்லாத்துக்கும் ஒரு 6 ரூபா கிடச்சிச்சு ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 49 ரேங்க் வந்து, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபா கிட்ட கிடச்சிச்சு ஓகேவா. இதுக்கு ஒரு 11 ரூபா கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ நிறைய ஏர்ன் பண்ணல டெய்லி ஓகேவா, ஒரு 10 ரூபா ஒரு 20 ரூபா 22 ரூபா ஸோ இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு 6 ரூபா இந்த மாதிரி எவ்வளோலாம் கிடைக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால் மஸ்ட்டு எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுங்கள் ஓகே. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன ஒர்க்னா ஒரு 10 லட்சம் நீங்கள் டெய்லி 2 லீக் ஜாயின் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு முடியும் போது ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும் போது நீங்கள் அதை ஸ்டாக் மார்க்கெட் வாங்கி விட்டுருக்கோம், டாப்பில் எது இருக்கோ ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கும் போது வந்து டாப்பில் ஒன்று இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதையே ஃபுல் அமௌண்ட்டு வாங்கி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா அப்படிலாம் ஒரு 11 ரூபா கிடச்சிரும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் நீங்கள் சேர்த்துணும் ஓகேவா. ஸோ ஒரு 500 ரூபா சேர்த்துணும் ஓகேவா. ஸோ என்னோடய அமௌண்ட்டு பாருங்கள் ஓகே, ஸ்டாக்ரோ அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாக்ரோ கேஷ்னு இருக்குல்ல, ஸோ இது மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும் ஓகேவா. ஸோ 316 ரூபா இருக்குது. ஸோ போனஸ் கேஸ் 519 ரூபா இருக்குது, அதை வச்சு இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. சைனப் போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா தருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 499 ரூபா ஒரு லீகில் வின் பண்ணோம் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு 12 ரூபா வின் பண்ணோம், லாஸ்ட்டாக 6 ரூபா 11 ரூபா 6 ரூபா 11 ரூபா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஒர்க்கு, டாப்பில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டாக்கை வாங்கி விட்ருங்க ஓகே. ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு ஓகேவா. ஓகே மீன்ஸ் இந்த ஆப் பற்றி ஃபுல் டீட்டெயில் இவ்வளோ தான் நினைக்கிறோம் ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம். நீங்கள் 2 லீக் ஜாயின் பண்ணிக்கோ, 1 லட்சம் 1 லட்சத்து 20 ஓகே. ஸோ அதுக்கு அதிகமான அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்காங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 9:30 to 3:30 ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் 3:30 வாங்கணும் ஓகேவா. ஸோ ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க, இல்லை அலாரம் வச்சுக்காங்க, இது ஒன்று பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இல்லை அப்படின்னா அதே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா. ஸோ அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாரம் செட் பண்ணிக்காங்க, செட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி செட் பண்ணிவிட்டு ஸோ அலாரம் அடிச்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு உள்ளே வந்து அந்த 10 லட்சத்துக்கும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை வாங்கி விட்ருங்க ஓகேவா. ஒரு ஸ்டாக்கும் வாங்கி விட்ருங்க ஓகேவா. வாங்கி விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 6 ரூபா ஒரு 11 ரூபா எவ்வளோலாம் கிடைக்கலாம் ஓகேவா. லக் இருந்துச்சு அப்படின்னா டாப்பில் கூட வரலாம், ஸோ அது வேறு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 6 ரூபா கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஒரு லாஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும் போது வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 6 ரூபா கேரண்டியாக எடுக்கலாம் ஓகேவா. ஸோ ரன்லிங் ஜாயின் பண்ணி அப்படின்னா ஒரு டெய்லி ஒரு 11 ரூபா ஈஸியாக வின் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கூட ஒரு 20 ரூபா 22 ரூபா கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கு. ஸோ நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டீட்டெயில் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ லாஸ்ட்டு எப்படி வித்ரா எடுக்குதுன்னு சொல்லிடுறோம். ஸோ அதுக்கான பேம் குரூப் எல்லாமே காமிக்கிறோம் ஓகே. பேம் குரூப் ஃபஸ்ட் காமிச்சிட்றோம் ஓகே. மீன்ஸ் ஸ்பேம் குரூப் பார்த்துக்கோங்க, ஆப்போ நேம்லேயே பேமெண்ட் தராங்க ஓகே. ஸ்டாக் குரூப் பேடிஎம்க்கு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க டைம் பார்த்துக்கோங்க 17 January 7:43 AM ஓகேவா. ஸோ பேமெண்ட்டை பொறுத்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஓகே. உங்கள் அக்கௌண்ட்டில் 500 ரூபா இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஓகே மீன்ஸ் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டோம். ஸோ வித்ரா எடுக்கிறத பார்த்தலாம். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்காங்க, ஸ்டாக் குரூ அக்கௌண்ட் ஓகே. ஸ்டாக் குரூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் இன்வெஸ்ட்னு இருக்கும். ஸோ பக்கத்தில் பாருங்கள் டைவெஸ்ட் வித்ரானு இருக்கும் ஓகே. ஸோ அது கிளிக் பண்ணிக்காங்க. அது கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட பின்னு கேட்கும், பின் என்டர் பண்ணிக்காங்க. இது இதுதான் சொல்கிறோம், பின்னு மறந்துடாதீங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பேடிஎம்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம், பேங்க் எடுத்துக்கலாம், யூபிஐ எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப் தான் ஓகேவா பேடிஎம் ஆல்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்களே கீழே பாருங்கள் ஓகே. எங்கிட்ட 316 ரூபா இருக்குது, மினிமம் 500 ரூபா வேணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா எடுக்கலாம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வித்ட்ரா லிமிட் 4 டேஸ். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 வித்ட்ரா ஒரு 1000 ரூபா எடுத்துக்கலாம் ஓகே ஒரு நாளைக்கு. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தருவாங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல உங்களோட
அமௌண்ட்டு இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணிக்காங்க ஓகே. ஸோ அதே மாதிரி தான் யூபிஐனா யூபிஐ உங்களோட யூபிஐடி எல்லாமே என்ட்ரி பண்ணிக்காங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் ஓகே. ஸோ 500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கு அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் எடுத்துக்கலாம். லாங் டைமாக லைஃப் டைமாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். லைஃப் டைமாக ஒர்க் ஆகும்னு தெரியாது, ஆனால் லாங் டைமும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ மஸ்ட் யூஸ் பண்ணிக்காங்க. எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஒர்க்கு தான். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா வீடியோ 15 நிமிஷம் பேசிட்டோம். ஸோ யார் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ பேமெண்ட் குரூப்லாம் காட்டியிருக்கோம். ஸோ ஓகே ஓகே மீன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை ஜாயின் பண்ணிருங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா.